ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு பேடாஸ் ட்ரான்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரான்ஷன் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ப்ரிவியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ போர்ஷன் வந்து வச்சுருந்துருவேன். அந்த இன்ட்ரோ போர்ஷன் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் போய் செக் அவுட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதை பற்றின ஐடியாவுமே உங்களுக்கு கிளியர் கட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரான்ஷன் எப்படி நம்ம பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா சிம்பிளான எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமே இன்னுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காண்டி டர்புலன் டிஸ்பிளேஸ் எஃபெக்ட் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது, எந்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணுறது, நீங்கள் கொஞ்சம் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும்னா எந்த மாதிரி வேல்யூஸ் எந்த மாதிரி இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளியர் கட்டாக சொல்லி தரேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவுக்கு தேவையான ட்ரான்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான கிளிப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதே போல். ஓகேங்களா? ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா கரெக்டாக என்னோடய என்ன ரேஷியோவோ அதுக்கு ஏற்றப்பல கிளிப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து கிளிப் வந்து கரெக்டான ரேஷியோவில் இல்லைனா நீங்கள் வந்து குரூப் அண்ட் மாஸ்க் பண்ணிக்கோங்க, இல்லைனா வந்துட்டு கரெக்டான சைஸ் இல்லைனா ரேஷியோவில் கரெக்டாக நீங்கள் வந்து கிளிப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிம்பிளான ஒரு ஜூம் இன் ட்ரான்ஷன் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு தேவை வந்து ஒரு பேசிக்கான ஒரு ட்ரான்ஷன் வந்து தேவை. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்பீடாக வேணும்னா இதே போல் ஸ்பீட் கர்வ் வந்து செட் பண்ணிக்கோங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக வேணும் அப்படின்னா ஸோ நான் செட் பண்ணுற போல் இந்த மாதிரி கர்வ் கூட நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டோட்டலாக உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். உங்கள் வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்க போது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட் கர்வ் யூஸ் பண்ணுங்கள், ஸ்லோவாக இருக்க போதுனா கொஞ்சம் வந்து ஸ்லோவான கர்வ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? டன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு மிரர் வந்து எனேபிள் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். இப்போது நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டர்புலன் டிஸ்பிளேஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ எஃபெக்ட்ஸ் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு ஜஸ்ட் டர்புலன் டிஸ்பிளேஸ் நீங்கள் சர்ச் பண்ணினா வரும், ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸில் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து இது இப்படி தான் இருக்கும். ஸோ வேல்யூஸ் வந்து கரெக்டாக கிளியர் கட்டாக கவனிங்க, அவ்வளோதான் வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ பேரலாக்ஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேரலாக்ஸோட வேல்யூ வந்து 220 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஆஃப்செட் வேல்யூ என்ன பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து வச்சுருங்க. ஸோ ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ ஒரு 520 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ வச்சுருங்க. ஸோ எண்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ ஒரு 200 அந்த ரேஞ்சுக்கு வந்து செட் பண்ணிடுங்க. ஸோ அகெயின் சொல்கிறேன், ஸோ ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமோட வேல்யூ 520, லாஸ்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ 200. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து இது போல் ஒரு கிராஃப் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் செட் பண்ண கிராஃபை அப்படியே பார்த்துக்கோங்க, செட் பண்ணிக்கோங்க. பர்ஃபெக்ட். அடுத்து என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரென்த் போங்க. ஸோ ஸ்ட்ரென்த்தில் பார்த்தீங்கன்னா 250 இருக்கும், அதை வந்து ஒரு 170 வந்து மாற்றிக்கோங்க. தென் லாஸ்ட் கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 0. இதுக்குமே சேம் கிராஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இது வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எவல்யூஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிராஃப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லைக் பை ரேடியஸ் பை ஆர், அதுக்கப்புறம் எக்ஸ்ஒய் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து எக்ஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. தென் என்ன பண்ணிங்கன்னா ஸ்கேல் இருக்கும், ஸ்கேல் வந்து ஒரு 0.25 அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து செட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா 0.33 வந்து செட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெச். தென் ஒய்யோட வேல்யூ 0.01. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த போலே ஒரு டர்புலன் டிஸ்பிளேஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து என்ன பண்ணிங்கன்னா சீடோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணாங்க, கான்ஸ்டன்ட் சாம்பிள் ஆக்சிஸ் வந்து எனேபிள் இருக்கட்டும், ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எதுவுமே அட்ஜஸ்ட் பண்ணாங்க, ஆக்டேவ் வந்து 6 இருக்கட்டும், பயஸ் எதுவுமே டச் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து டர்புலன் டிஸ்பிளேஸோட எஃபெக்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேக் பண்ணிட்டோம். ஓகே. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஆட் எஃபெக்ட் அகைன் கொடுங்க. கொடுத்துட்டு இதுக்கு வந்து ஒரு ஷேக் நம்ம க்ரியேட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆசிலேட் போய்க்கோங்க, ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ், அதில் வந்து ஆங்கிள் வந்து 0 வச்சுக்கோங்க. தென்
ஃப்ரீக்வன்சியை தான் அட்ஜஸ்ட் பண்ணாங்க. மேக்னிடியூட் எடுத்துக்கோங்க. ஸோ மேக்னிடியூட்லேயும் ரெண்டு கீ ஃப்ரேம் இதே போல் செட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் கீ ஃப்ரேமோட வேல்யூ 150 வந்து வச்சுக்கோங்க. எண்டிங் கீ ஃப்ரேம் 0. ஓகே, ஸோ இது போல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட்டான கிராஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ கிராஃப் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிளிப்பு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா மேக்னிடியூட்டில் கிராஃப் வந்து கொஞ்சம், அதாவது இந்த ரெண்டு எண்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து கரெக்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு அகைன் அகைன் மேக்னிடியூட் வந்து அந்த ஆசிலேட் வந்து ஆகிட்டுருக்கும். ஸோ இது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. லைக் உங்களுக்கு அந்த கிளிப்பு வந்து சின்னதாக இருக்குன்னா நீங்கள் வந்து கிராஃப் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. கிளிப்பு பெருசாக இருக்குது அப்படின்னா கிராஃப் வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ சிம்பிளான கான்செப்ட் இவ்வளோதான். ஓகே, சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேக்குமே வந்துருச்சு, அந்த டர்புலன்ட் டிஸ்பிளேஸ் எஃபெக்ட்டுமே கிடச்சிருச்சு. இதில் ஒன்றே ஒன்று இன்னும் மிஸ் ஆகுது, அது என்னென்னா எக்ஸ்போஷர் அண்ட் காமா தான். ஸோ அந்த எக்ஸ்போஷர் காமா ஆட் பண்ணிட்டோம்னா பார்க்குறக்கு வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் வந்து அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன், ஆட் எஃபெக்ட் போயிட்டு எக்ஸ்போஷர் காமா ஆட் பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ்போஷர் காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 0.75 வச்சுக்கிறேன் ஸ்டார்டிங் கீ ஃப்ரேம். எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா 0 வந்து செட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் வந்து கிராஃப் செட் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ இதுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து அந்தளவுக்கு கிராஃப் வந்து இதுக்கு தேவையில்லை. பட் எனக்கு கரெக்டாக அதுவும் கிராஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஆட் எஃபெக்ட் போயிட்டு ஃபைனலாக மோஷன் பேர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. டன். ஓகே, ஸோ இந்த ஒரு ட்ரான்ஷன் மட்டும்தான், அதாவது இந்த ஒரு ஷேக், அதுக்கப்புறம் இந்த ஒரு எஃபெக்ட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் வந்து ஸ்லைடு, அதுக்கப்புறம் வந்து ஸ்லைட் அப், ஸ்லைட் டவுன், அதுக்கப்புறம் இந்த ரொட்டேஷன், இந்த மாதிரி ஆன எஃபெக்ட்ஸ் மட்டும்தான் வந்து லைக் இந்த மாதிரி ட்ரான்ஷன் யூஸ் பண்ணி இந்த எஃபெக்ட் தான் பார்த்திங்கன்னா நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தேன் என்னோடய எடிட்டில். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்துருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன், இந்த டர்பன் டிஸ்பிளேஸ் வச்சு நீங்கள் நிறையா பண்ணலாம். ஸோ அது எப்படின்னு நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெச் வேல்யூஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ண முடியும்னா, ஸோ லைக் ஒரு வேவ் ஆர்ப் மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ லைக் ஒரு வேவ் ஆர்ப்பை வந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அது எனக்கு வந்து கரெக்டாக எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரில, பட் நான் அதுக்குமே வந்து ஒரு டியூட்டோரியல் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து பண்ணுறதுக்குமே ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டர்புலன்ட் டிஸ்பிளேஸ். ஸோ ஆசிடேட்டோட வேல்யூ தான், எக்ஸ்போசர் காமா நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த ட்ரான்ஷன் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் கைஸ். இந்த வீடியோ வந்து, அதாவது இந்த ட்ரான்ஷனோட ப்ரீசெட், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்எம்எல், ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவில் நிறைய பேர் சொல்கிறீங்க, ப்ரோ ப்ரீசெட் எக்ஸ்எம்எல் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க ப்ரோ. அதாவது நான் என்ன சொல்லேன்னா, லைக் ஒரு ஆல்ரெடி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு பேர் தான் ப்ரீசெட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ராஜெக்ட் ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது எக்ஸ்டென்ஷன் தான் பார்த்தீங்கன்னா XML.XML அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ எல்லாமே வந்து ப்ரீசெட் தான் என்னை கேட்டால். ஓகேங்களா? ஸோ அந்த XML ஃபைலும் உங்கள் நீங்கள் சொல்கிறபடியே சொல்கிறேன். ஓகேங்களா? XML ஃபைல், அதுக்கப்புறம் வந்து அலைட் லிங்க், ரெண்டுமே வந்து இந்த ட்ரான்ஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்களே வந்து மேக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படின்னா தான் நோட்டிஃபிகேஷன் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், இது போல் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்குறேன். அது வரை டடபா, பை, சீ யூ.